ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய 1 மந்த் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் நான் ஸ்டோ பண்ணுறேன் பாருங்கள் $25,000. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன் ராஜா. நம்ம சேனலில் 2023 எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரியல, நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, என்னுடைய யூடியூப் இன்கம் மந்த்லி எவ்வளோ வந்துச்சு, இயர்லி எவ்வளோ வந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து யூடியூப் ஸ்கேம் ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்னுடைய இயர்னிங்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த யூடியூப் ஸ்கேமை பற்றியும் தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக பிகினராக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் யூடியூப் இயர்னிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப்பில் நான் 3 வழியில் நான் சம்பாதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வழி என்னென்னு பார்த்தோம்னா, யூடியூப்லேருந்து வர ஆட் ரெவன்யூ மூலிமா. இந்த ஆட் ரெவன்யூனா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போடுறோம், நம்ம வீடியோஸ்லேருந்து சில ஆட்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த ப்ளேஸ் ஆகிற ஆட்ஸுக்கு அட்வர்டைஸர் வந்து காசு கொடுத்துருப்பாரு. அந்த காசில் பாதி அவங்க எடுத்துக்குவாங்க, பாதி நம்மள்கிட்ட கொடுத்துவாங்க. அதாவது 55 வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, 45 அவங்க எடுத்துக்குவாங்க. இதுவே லாங்காக இருந்தால் தான் இந்த மெத்தடு. இதுவே ஷார்ட்ஸாக இருந்துச்சுன்னா 55 அவங்க எடுத்துக்குவாங்க, 45% நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு ஆட்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸில் ப்ளேஸ் ஆகுதோ அந்த ஆட்ஸ் எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆகிற ரெவன்யூ எல்லாமே பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதம் ஏர்ன் பண்ணதை அடுத்த மாதம் உங்கள் அக்கௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த மாதம் ஏர்ன் பண்ணதை உங்களுக்கு அடுத்த மாதம் சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் $100 மந்த்லி நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ $100 மேலே இருக்கும்போது தான் உங்களுக்கு மந்த்லி சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் $100 கீழே இருந்தீங்கன்னா, ஸோ $100 உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதம் அந்த காசை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ரெவன்யூ எவ்வளோன்றது என்னோட யூடியூப் ஸ்டூடியோவில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, லாஸ்ட் 20 டேஸில் எவ்வளோ வந்திருக்காங்க, அது கீழே சம்மரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, வாட்ச் டைம் எவ்வளோ போயிருக்கு. ஸோ கரண்ட்டாக இருக்கிற எஸ்டிமேஷன் ரெவன்யூ எவ்வளோன்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈவினிங் ஷோ ஆச்சு, பட் இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இன் டெப்த்தை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓவர்வியூ, கண்டென்ட், ஆடியன்ஸ், ரெவன்யூ, ரிசெப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்தால் இங்கே ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட சேனலோட 3 அனலிட்டிக்ஸ் வந்துருச்சு. மேலே பாருங்கள், இதில் 20 டேஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லாஸ்ட்டு 365 டேஸை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்குன்றத முழு டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ இது அதிகமாக யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக ஷோ பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்காங்க, எஸ்டிமேஷன் ரெவன்யூ இந்த இடத்துல பாருங்கள் 143,000 காட்டுது. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் என்னோட ஏர்னிங்ஸ் இவ்வளோதான். ஓகே, அடுத்த செகண்ட் மெத்தட்ல எப்படி நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, பிராண்ட் கொலாபரேஷன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மெயில் ஐடி பார்த்தோம்னா நான் அபவுட் பேஜில் கொடுத்துருந்தேன். இதை எடுத்து நிறைய பேர் எனக்கு ப்ரொமோஷனுக்காக காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. டெய்லியும் இதில் நிறைய மெயில்ஸ் வரும், பட் இது எல்லாமே எடுத்து என்னால் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட சிலத்தை மட்டும் எடுத்து நம்ம பண்ணலான்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்போ தான் இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணலான்ற மாதிரி அந்த ட்ரேடிங் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் நான் போட்டேன். அதில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். பட் அந்த பிராண்ட் கொலாபரேஷன் உங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதனால் அதை அப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிராண்ட் கொலாபரேஷனும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி நான் என் வீடியோஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இனிமேல் நான் ஒரு பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணுறேன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே அதை நான் பண்ணுவேன், இல்லைனா நான் ஃபியூச்சரில் அதை பண்ணவே மாட்டேன். ஓகே, இப்போ இது அந்த ஆட் ரெவன்யூட சேர்த்து இந்த 10,000 நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் மெத்தடே எப்படி நம்ம ஏர்ன் பண்ணனு பார்த்தோம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருப்போம் அமேசனோட, இது நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருந்தீங்க. இது மூலியமாகவும் எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே சம்திங் வந்துருந்துச்சு. அந்த 10,000 ரூபாயும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த அமேசான் அக்கௌண்ட் பார்த்தோம்னா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அதோட லிங்க் நான் கொடுக்கறத விட்டுட்டேன். ஏன்னா அந்த அஃபிலியேட் லிங்க் கொடுக்கறது மூலியமாக கூட நம்மளுடைய யூடியூப்போடைய வியூஸ் குறையுதுன்றதுக்காக நான் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு 6 மாதத்துக்கு மோடி கொடுத்த அந்த லிங்க் மூலியமாக எனக்கு காசு வந்துருந்துச்சு. இப்போ நான் கொடுக்காதால அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் எனக்கு அஃபிலியேட் மூலமா எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வராது. அந்த ஒரு 10 ரூபாயும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப் ஆட் ரெவன்யூ, பிராண்ட் கொலாபரேஷன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதை சேர்த்தாலே இந்த வருஷத்தில் 143,000 பிளஸ் ஒரு 10,000 பிளஸ் ஒரு 10,000 போட்டுக்கோங்க. இதுதான் என்னுடைய 2023 ஏர்னிங்ஸ். இந்த நவம்பர் டிசம்பரை சேர்க்காம இதுதான் என்னுடைய ஏர்னிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூடியூப் ஏர்னிங்ஸ், ரெண்டாவது பார்த்தோம்னா யூடியூப் ஸ்கேம். இந்த யூடியூப் ஸ்கேம்னா என்னென்னு பார்த்தோம்னா, என்னுடைய இன்ட்ரோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட இன்ட்ரோவில் பார்த்தோம்னா அவ்வளோ காசு என்னால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. பட் இதை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. உங்களுடைய சேனல் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட முயற்சி செய்கிறாங்க. இல்லாமல் அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த கோர்ஸில் வந்து இவ்வளோ ரூபி கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பை பற்றி அவங்க வந்து டுட்டோரியல் நடத்தினா கண்டிப்பாக அந்த கோர்ஸை வாங்கி பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ஆசையை காமிச்சு உங்களை பை பண்ண வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பார்த்தோம்னா நிறையா போயின் இருக்குது. இதில் நீங்கள் விழுந்துடாதீங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை நான் வச்சுருக்கேன். ஒரு நல்ல விஷயத்தை யாருன்னா கற்றுக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி படிக்கிறது தப்பே கிடையாது. பட் இவங்க பார்த்தோம்னா உங்கள் ஆசையை தோன்ற மாதிரி கோர்ஸஸை வச்சு விற்கிறாங்க.
அதனால இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. யாரு வேணாலும் உங்களோட இயர்னிங்ஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்றத காட்டலாம். ஓகே ப்ரோ, உங்களுடைய மந்த்லி இயர்னிங்ஸ் 13,000 தான் அங்கே ஷோ ஆகுது, பட் நீங்கள் எப்படி 25,000 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் நீங்கள் ஷோ பண்ணீங்களே, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய கரன்சியை சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கரன்சி ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரன்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியான இருக்கத்தை எடுத்துட்டு நீங்கள் ஜமைக்கன் டாலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இயர்னிங்ஸ் பார்த்தோம்னா பல மடங்கு அங்கே டாலரில் காட்டும். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இயர்னிங்ஸ் மட்டும் தான் நான் போடலான்ற மாதிரி ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணேன், பட் இந்த ஸ்கேமையும் சேர்த்து சொல்லலான்றது தான் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த இயர்னிங் சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.